மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தேர்தல் பரப்புரைக்கும் அதேபோன்று செய்வதாக தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவதால் மற்ற கட்சிகள் பயப்படுவதாக கூறினார். மேலும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில சட்டமன்ற தேர்தல் நடப்பது போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவதாக தமிழிசை தெரிவித்தார். திமுக வெற்றி பெற்றால் யார் தலைமையில் இயங்குவோம் என்று கூட சொல்ல முடியாத இந்தியா கூட்டணி எப்படி நாடாளுமன்றத்தை எதிர்கொள்ளும் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். நான் மறுபடியும் சொல்றேன், இங்கே உள்ள அனைத்து திட்டங்களும் மத்திய அரசிடமிருந்து காப்பி செய்யப்பட்ட திட்டங்கள் தான், ஸ்டிக்கர் திட்டங்கள் தான். ஆக முதல்ல திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருந்தார். இப்போ பிரச்சார நடைமுறைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி ஆரம்பித்து விட்டார். பிரதமர் என்ன வழிமுறைகளை மேற்கொள்கிறாரோ அந்த வழிமுறைகளை மேற்கொண்டு ஸ்டிக்கர் ஸ்டாலின், அது திட்டங்களுக்கு மட்டுமல்ல ஸ்டிக்கர் ஸ்டாலினாக பிரச்சார நடைமுறைக்கும் ஆகிவிட்டார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் யார் தலைமையில் இந்த நாட்டின் எதிர்காலத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொல்ல முடியாத இந்தி கூட்டணி எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடலாம்? இங்கே போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இது நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாட்டை யார் வழிநடத்துவார் என்கின்ற தேர்தல். ஆக இது ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலை போல இட்டு செல்கிறார்கள், அப்படி கிடையாது. இது நாடாளுமன்ற தேர்தல்.